ஸோ முதலே சொன்ன மாதிரி இவர் நம்ம வீட்டு பிள்ளை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதை தாண்டி முதல்ல சினிமாவில் எல்லா விதமான கேரக்டர்ஸும் ஆல்ரெடி வந்து பண்ண ஆரம்பித்தாச்சு. இன்னும் நிறைய வந்து ட்ரீம்ஸோடு இருக்கிற ஒரு யங்ஸ்டர், ஒரு அருமையான ஒரு நடிகர். ஏன்னா ஈட்டியில் ஒரு பக்கம் ஒரு மாதிரி, பரதேசியில் ஒரு பக்கம் ஒரு மாதிரி, ஜெமினி கணேசன் சுல்லிவர்ஜன் பார்க்கும்போது என்ன இவ்வளோ க்யூட்டாக வந்து இருக்குது அப்படின்னு எல்லா ஷேட்ஸையும் வந்து காட்டிட்டார். ஆனால் ஒரு முக்கியமான குணம் இவர்கிட்ட என்னென்னா, அப்பா மாதிரியே ரொம்ப ஹம்பிளான ஒரு பர்சன், ரொம்ப கிரவுண்டடான ஒரு அழகான ஒரு பிள்ளையாக வந்து வளர்ந்துட்டு வர்றாரு. ஸோ இது எப்போவுமே அவர்கிட்ட இருக்கும் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக அதில் டவுட்டே கிடையாது. அண்ட் அதர்வாவோட பயணம் வந்து ரொம்ப ரொம்ப வந்து அது ஒரு அப்ஸ்கேலில் வந்து போயிட்டுருக்கு. இந்த படம் அவருக்கு வந்து ஒரு பெரிய மைல்கல்லாக அமையும்ங்கிற சந்தேகமே கிடையாது. பட்டத்தரசன் பற்றி ஒரு சில வார்த்தைகள் அதர்வா அவர்கள் பேசுவார். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப டைம் எடுத்துக்க மாட்டேன், சட்டன் முடிச்சிடுறேன். பட்டத்து அரசன் இந்த படம் வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் நன்றி சொல்லிக்கணும்னா, அது வந்து லைக்கா ப்ரொடக்ஷன், சுபாஸ்கரன் சார் ஆகட்டும், தமிழ் குமரன் சார் ஆகட்டும், இந்த படம் உருவாயிருக்கேன்னா அது அவங்களுக்கு அவங்க தான் காரணம். அண்ட் சர்குணம் சாரோட சண்டி வீரனுக்கு அப்புறம் இது வந்து நான் ரெண்டாவது படம் பண்ணுறேன். இந்த ஸ்கிரிப்ட் வந்து சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா எனக்கு ஒரு ரூரல் படம் பண்ணணும், ஒரு வில்லேஜ் பேஸ் படம், அதுவும் ஒரு ஃபேமிலி ட்ராமா பண்ணணுன்ற ஆசை எனக்கு ரொம்ப ரொம்ப இருந்தது. அந்த விதத்தில் எனக்கு இந்த படம் அமைஞ்சது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸ்கிரிப்ட் படிக்கும் போதே எனக்கு வந்துட்டு ஒரு ஹார்ட் ஹிட்டிங் இமோஷன் இருந்தது இதில். அண்ட் அதை தாண்டி வந்து கபடிங்கிற ஒரு களம் இருந்தது, அதுவும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கும்போது. பொதுவாக வந்துட்டு இந்த மாதிரி கபடி படம் பண்ணால் ஒரு பிளேயராக இருப்பாங்க இருக்கிற கேரக்டர்ஸ்லாம். பட் நம்ம டீமில் இருக்கிற கேரக்டர்ஸ்லாம், நான் ஆகட்டும், ராஜ்கிரண் சார் ஆகட்டும், ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ராஜ்கிரண் சார், அங்கேருந்து ஒரு 10 வயசு பையன் வரைக்கும் எல்லாருமே நம்ம டீம் தான். ஸோ இது வந்து இந்த டீம் வந்துட்டு ஆப்போசிட் ஒரு ப்ரோ கபடி டீம் மாதிரி ஒரு டீம் கூட போய் சண்டை போடுறது, அதுதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எலிமெண்ட்டாக இருந்தது. அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இத்தனை ஆர்டிஸ்டோட சேர்ந்து ஒரு படம் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் நிறைய பேச முடியல, ஏன்னா வந்து அவங்களே மென்டலாக எல்லாருமே கேரக்டருக்குள்ளே இறங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் வேறு குடும்பம் அப்படின்னு சொல்லி அவங்களே டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். முக்கியமாக சிங்கம்புலி சார் பற்றி சொல்லி ஆகணும். அவர் சொன்னார், நான் வந்துட்டு ஒரு வார்த்தை பேசினேன், அதுக்கப்புறம் ரெண்டாவது நாள் 7 வார்த்தை பேசினேன் அப்படின்னு சொல்லி. அது ஏன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லவே இல்லை. முத நாள் வந்துட்டு குட் மார்னிங் சொன்னேன். குட் மார்னிங் சொல்லிட்டு சரி பேசலாம் அப்படின்னு போகும்போது அவர் சாப்பிட்டுட்டு இருந்தார். சரி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இல்லை சாப்பிடும்போது, அதுக்காக சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லி பேசிட்டு போயிட்டேன். ரெண்டாவது நாள் போய் பேசும்போது அவர் சாப்பிட்டு தான் இருந்தார். சரி ஓகே, அவர் இப்போ தான் கொஞ்சம் செட் ஆகிறார் போல், சரி ஒரு 2-3 நாள் தள்ளி போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு 4 நாள் கழித்து திருப்பி போய் பேசினா அப்போல்லாம் சாப்பிட்டு முடிச்சிருந்தார். என் டைமிங்கும் கரெக்டாக தான் இருந்தது. பட் என்னென்னா ஒரு சின்ன பிரச்சனை, அவர் வந்து சாப்பிட்டு முடிச்சிருந்தார் பிரேக்ஃபாஸ்ட்டு, பட் லன்ச் என்ன சாப்பிட்லான்னு டிசைட் பண்ணிக்கிட்டு இருந்தார். சார் லன்ச் முடிச்சு பேசலான்னா ஸ்நாக்ஸ் என்ன சாப்பிட்லான்னு யோசிக்கிறார். சரி எல்லாம் ஷூட்டிங் முடிச்சுட்டு போய் பேசலான்னா அடுத்த நாள் என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தார். ஸோ லென்த்தை இப்படியே போயிட்டு இருந்தது, பேச ஒரு வாய்ப்பு கிடைக்கல. பட் அட்லீஸ்ட் ப்ரமோஷன்ஸில் பேச ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது அவர்கிட்ட. பட் உண்மையிலே வந்து நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. இன்ஃபேக்ட் ராதிகா மேமோட திருப்பி ஒரு படத்தில் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஆஷிகாக்கு இது மொதல் படம். அண்ட் வெல்கம் டு தி தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஆஷிகா. அண்ட் மேலும் நல்ல நிறைய படம் பண்ணுன்றது ஒரு ஆசை தான். அண்ட் முக்கியமாக சொல்லணுன்னா இந்த கதை படிக்கும்போது பொத்தாரி, அது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் தேவைப்பட்டது. அண்ட் அது வந்து கதை சொல்லும் போதே சர்வணம் சார் என்ன சொன்னார்னா, ராஜ்கிரண் சார் மாதிரி ஒரு கேரக்டர் அப்போ வந்து ராஜ்கிரண் சார் இருக்கல அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அப்போது சொல்லலை அவர். அப்போது ராஜ்கிரண் சார் மாதிரி ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லும்போது அதை தாண்டி எங்களால் யோசிக்கவே முடியல. ஸோ இந்த படம் பண்ணால் ராஜ்கிரண் சார் பண்ணால் இந்த படம் பண்ணலாம், இல்லைன்னா இது வந்து இப்போதைக்கு பண்ண வேண்டாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் எல்லாருமே இருந்தோம். பட் முக்கியமாக அவர் வந்து இந்த படத்துக்கு வந்தது எங்கள் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போவும் வந்துட்டு ஒரு உற்சாகமாக ஒரு கபடி ஆடணுன்னாலும் சரி, இல்லை மற்ற ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஒரு சீன் வந்தாலும் சரி, அவ்வளோ மெனக்கெடுவார் ஒவ்வொரு விஷயத்துக்கும். அதை பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருந்தது சார். அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் உங்களோட சேர்ந்து ஒரு படம் நடித்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். அண்ட் இங்கே இருக்கிற எல்லாருக்கும், ஜேபி சார் ஆகட்டும், பாலசரணன் சார் ஆகட்டும், எல்லாருக்குமே கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். முக்கியமாக ஜிப்ரான் சார் பற்றி சொல்லி ஆகணும். ஜிப்ரான் சார் வந்துட்டு பாட்டு நல்லா போடுவார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதை தாண்டி வந்துட்டு அவரோட ஆர்ஆர் வந்துட்டு, அதுக்கு நான் ஒரு மிகப்பெரிய ஃபேன். ஸோ இந்த படத்துலேயும் அது வந்துட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ பட்டத்து அரசன் பொறுத்த வரைக்கும் இது வந்து நாங்கள் எல்லாருமே நடிச்சிருந்தாலும் இது வந்துட்டு முழுக்க முழுக்க ஒரு சர்குணம் சார் படம் தான். ஏன்னா இப்போ நீங்கள் அவரோட படங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவர் ரொம்ப யதார்த்தமான ஒரு படமாக எடுப்பார்.
அண்ட் அந்த லிஸ்டில் வந்துட்டு பட்டத்து அரசனும் வந்துட்டு ஒரு நல்ல படமாக இருக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. வர நவம்பர் 25th ரிலீஸ் ஆகுது. ஸோ மறக்காமல் தியேட்டர்ஸ்க்கு வந்து பாருங்கள். தேங்க்யூ.